ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் கேஎம் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற பேர்ட் பாத், இது எங்கே வாங்கினோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சைடில் இருக்கிற அந்த கார்டன் ஏரியாவில் ஒரு சிமெண்ட் தொட்டி, ஆக்சுவலாக அது அந்த தொட்டி மாதிரி வச்சுருக்கோம். அங்கே தான் எங்கள் வீட்டில் இருக்கிற வாத்து எல்லாமே வந்து அதில் பாத் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அது எங்கள் வீட்டில் ஒரு ஒயாசிஸ் மாதிரி, அதை சுற்றியில் நிறைய செடிகள் இருக்கும். இதுங்க ஜாலியாக ஜிலு ஜிலுன்னு உட்காறதுக்கும் எங்கள் பெட்ஸ் எல்லாமே அந்த தொட்டியை சுற்றி தான் உட்காரும். அந்த தொட்டி வந்து நாங்கள் திருமங்கலத்தில் தான் வாங்கினோம். அது இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருமங்கலம் டு விருதுநகர் போகிற ரூட்டில், திருமங்கலம் தாண்டோடனே அவுட்டரில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட்டு தொட்டி அதெல்லாம் செய்கிறக்கூடிய கடை தான் இது. அங்கே இப்போ நியூ அரைவல்ஸாக இந்த மண் பானைகள், மண் சட்டி, ஃப்ளார் பாட்ஸு எல்லாமே வந்திருக்கு. இந்த ஹேங்கிங் பாட்டு கூட இருக்குது பாருங்கள், மண்ணிலே வந்து ஹேங்கிங் பாட். இப்போ பிளாஸ்டிக்கில் வர்றது எல்லாமே ரொம்ப ஃப்ளிம்ஸியாக, ரொம்ப குட்டியாக இருக்கும். இது நம்ம நல்லா கட்டுக்கம்பி வச்சு ஹேங் பண்ணோம் அப்படின்னாலும் அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பானைகள் இருந்தது, அதே மாதிரி அடுப்பு. இந்த ஹோலில் வந்து விறகு கட்டை அந்த மாதிரி வச்சு எரிக்கிற மாதிரியான அடுப்பு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அடுப்பு, டபுள் பர்னர், நம்ம ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ரெண்டு அடுப்பும் வச்சுருந்தாங்க. அதோட ரேட் எதுவுமே கடைக்காரங்க வந்து இப்போதைக்கு தெரியலை அப்படின்னாங்க. இப்போ இது எல்லாமே இன்றைக்கி வந்து இறங்கின ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மண்பானை ஐட்டங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். உங்களோட கார்டனை வந்து இன்னும் நம்ம இந்த டெரக்கோட்டா பாட்ஸால் அழகாக அலங்கரிக்கலாம். சம்மர் சீசன் வேறு வருது, இந்த மாதிரி மண்பானையில் நீங்கள் தண்ணி வச்சு குடித்தீங்கனாலுமே அது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியும் நல்லதும் கூட. இதெல்லாம் ஹேங்கிங் பாட்ஸ் பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்குது. நீங்கள் காம்பவுண்ட் வால்லையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்தில் இந்த சிமெண்ட் உர வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் அவங்க வந்து அங்கே டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. இது நிறைய சைஸஸ்லாம் நமக்கு அங்கே வச்சுருக்காங்க அவங்க. இந்த உரம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய சாமி சிலைகள், ஸ்டார் சிம்பல், அதே மாதிரி சீலிங்கில் டெக்கார் பீஸ் வைக்கிறது, அது எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஜன்னல் கிராதி அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த சிமெண்ட் உரையில் வந்து அடியில் பேஸ்மெண்ட் போட்டு அவங்க கொடுப்பாங்க. இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். இதோடய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 650 தான். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் நம்ம அடியில் அந்த பேஸ் போட்டு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அந்த பேஸ் போடாமல் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் த ரேட் தான் வரும். உங்கள் கார்டனோட சைஸை பொறுத்தும், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்தும் வேணுங்கிற சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே உள்ள களை, இந்த களை வந்து கீழே பிடிச்சிரும். இந்த தொட்டி வாங்கி நீங்கள் இதை வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் மீன் வளர்க்கலாம். இதில் மீனுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் கூட இதில் சிமெண்ட் தொட்டின்றப்ப சர்வைவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பிளான்ஸ் ஏதாவது விடலாம். லில்லி, வாட்டர் லில்லி அந்த மாதிரி அழகான பிளான்ஸ் கூட நீங்கள் விடலாம். உங்களோட கார்டனை வந்து இது இன்னும் அட்ராக்ட் பண்ணும். இது வந்து அவங்க அந்த சிமெண்ட் தொட்டி செய்கிறதுக்கான கலவை. நிறைய மோல்டு வச்சுருந்தாங்க, என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த மோல்டை வந்து பாருங்கள் அங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கலவை எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு மோல்டுக்கும் நடுவில் அவங்க அதை கொட்டினாங்க. இந்த கலவையில் வந்து சின்ன சின்ன ஜல்லிக்கல், சிமெண்ட்டு, மணல் கலந்து அவங்க கலக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து டைட்லாம் பண்ணி செட் பண்ணுறாங்க. அதை என்ன டைமென்ஷனில் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த மோல்டை ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாக இந்த கலவையை வச்சு அவங்க ஃபில் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த கலவை மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது கரெக்டான காம்போவில் அவங்க மிக்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த சிமெண்ட் தொட்டி வந்து எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக வரும். அதுக்கேற்ற மாதிரியான ரேஷியோவில் அவங்க மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. இங்கேருந்து தான் நாங்கள் எங்கள் கார்டனுக்கு வாங்கினோம். அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி தான் வந்தது. நாங்கள் என்ன எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஆஃப் த பார்ட் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்ச மாதிரி வச்சு நல்லா டெப்த்தாக இருக்கும் அதில் தண்ணி. எங்கள் வாத்து எல்லாமே ஒரு நாளைக்கு 3 to 4 டைம் அந்த தண்ணியில் தான் அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா
மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்.